அவர் கண்ணதாசனுக்கு உறவினர், அண்ணன் மகன். அவருடைய கைகள் நடுங்கி கொண்டிருந்தன. ஏன் இன்னமும் நடுங்குகிறது என்று கேட்டேன். எம்ஜிஆர் அவர்கள் என்னை தாக்கிவிட்டார் என்று சொன்னார். ஜெமினி ஸ்டுடியோவில் இந்த நிகழ்ச்சி நடந்தது. என்னுடைய அலுவலகம் மகாலிங்கபுரத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து இங்கு வந்த பின்னால் கூட அந்த கை நடுக்கம் அவருக்கு நிற்கவில்லை. அப்படியென்றால் எந்தளவு தூரம் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்? நீங்கள் எம்ஜிஆரோடு நெருங்கி பழகுகின்றவர், அதனால் அவரிடம் சொல்லி இந்த பிரச்சனையை தீர்த்து வையுங்கள் என்றார். நிச்சயமாக நான் சொன்னால் நானும் உங்களைப் போல் அடிவாங்க வேண்டிய நிலைமைதான் வரும். அதனால் இதை செய்யக்கூடியவர் ஒருவர்தான் என்று சொல்லிவிட்டு தொலைபேசியை எடுத்து சுழற்றினேன். எதிர்முனையில் கண்ணதாசன் அவர்கள் பேசினார்கள். சற்று நேரம் யோசித்தார். எப்படிப்பா, இவன் செய்திருக்கிறது தப்பு தானேன்னு சொன்னார்.